முட்டையில் ஆம்லேட்டர் ஆஃப் பாயில் போட்டு அந்த ஓட்டை தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அப்படி தூக்கி போட வேணாம். அதுக்கு பிறகு என்ன பண்ணா முட்டை ஓட்டில் ஒரு ஓட்டை போடுவோம் கம்பியை வச்சு. அதுக்கப்புறம் திருநூல் எடுத்து கரெக்டாக அந்த ஓட்டையில் விட்டு பின்பக்கம் விட்டு அந்த களிமண் வச்சு அடைச்சிக்கலாம். அடுத்தது போல் கிரையான்ஸ் எடுத்துக்கிறேன். அதை கத்தியை வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி மூணு கப்பில் மாற்றிக்கிறேன். அடுத்தது போல் மெழுகுவர்த்தி தேவை. அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெழுகுவர்த்தி நல்லா மெல்ட் ஆனதும் அதில் த்ரெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு அந்த கிரையான்ஸில் அந்த மெழுகுவர்த்தி லிக்விட்லாம் ஊற்றலாம். இப்போ இந்த மெழுகுவர்த்தி கிரையான்ஸ் லிக்விட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு அந்த முட்டை ஓட்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பார்க்குறேன். மெழுகுவர்த்தி எவ்வளோ சூப்பராக எரியுன்னு பாருங்கள். உண்மையாக பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.